காலையில் மது குடிப்பவர்களை குடிகாரர்கள் என கூறினால் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தயவு செய்து நீங்க ஒன்னு புரிஞ்சுக்குங்க, நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. ஆனால் காலையில குடிக்கிறவங்களை பத்தி நாம அவனை குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால் பொறுத்துக்க முடியல. மாலையில் அது வேற விஷயம். காலையில் கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அருந்துகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டுமா? அவங்க பண்ற வேலை எல்லாம் வேணும். வீட்டோட்டு வெளியில் வரோம், சாக்கடை அரைச்சிருந்தா மூக்கு பிடிச்சிட்டு உள்ள போயிடுறோம். அதை கிளீன் பண்றதுக்கு யார் வர்றாங்க? அப்படிப்பட்டவர்களை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? மாற்று வழி என்ன என்று கண்டுபிடிக்கலாம். இதை 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 தான் எனக்கு இருக்கிற வருத்தம். இதுக்கு ஏதாச்சும் ஆலோசனைகளை சொல்லுங்கள். உடனே 7 மணிக்கே கடை திறக்க போகிறாங்க, அந்த ஐடியாவே கிடையாது. ஒரு விளையாட்டாக அல்லது ஒரு ஜாலிக்காக குடிக்கிறவர்களாக இருந்தால் என்ன வேணாலும் நாம் பேசலாம். அது அப்படி அல்ல. இன்னும் நாங்கள் எடுத்த சர்வேல இந்த வேலைக்கு போகிறவங்கள ஒரு 10-15% அவங்க வந்து அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அந்த 15%ல கூட பாதி பேர் திரும்பி வீட்டுக்கு போகிற பொழுது மது அருந்துவதில்லை, ஏன்னா குடும்பத்தை நினச்சி போகிறான். இதெல்லாம் நம்ம வந்து மதித்து வேற என்ன மாற்று வழி என்ன செய்யணும்னு நான் பார்க்குறேன்.